ஹலோ ஹாய் எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு மிராக்கிள் லைஃப் வித் ரேகா ஸ்ரீ சேனல். நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெக்னென்சி டைமில் வந்துட்டு நமக்கு எத்தனை வாரம் ஆச்சுது, எத்தனை நாள் ஆச்சுது, இன்னும் வந்து எத்தனை நாட்கள் வந்து இருக்குது, நமக்கு என்ன டைம்ஸ்டர் வந்து போயிட்டுருக்குது, இப்படிங்கிற மாதிரி டீட்டெயில்ஸ்க்கெலாம் வந்து நமக்கு வந்து தேவைப்படும். அதாவது நம்ம தெரிஞ்சிக்க வந்து ஆசைப்படுவோம். ஸோ இது வந்து ஸ்கேனில் போய் பார்த்தோம் அப்படின்னா டாக்டர்ஸ் வந்து டீட்டெயிலாக வந்து கொடுப்பாங்க. ஸோ அதை தவிர வந்து இப்போ நிறைய ஆப்ஸ் வந்து இருக்குது. ஸோ அந்த மொபைல் ஆப்ஸ் மூலமாக நம்ம வந்து பேபிக்கு வந்து எவ்வளோ நாள் ஆச்சுது, இன்னும் எவ்வளோ நாள் இருக்குது, நம்ம பேபி வந்து எவ்வளோ சைஸில் இருக்கிறாங்க, எவ்வளோ வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க, நம்மளோட பாடி வந்து இந்த டைமில் எந்த மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கும், எந்த மாதிரிலாம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கான ஒரு ஆப்ஸ் பற்றி தான் இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். இது வந்து எந்த ஒரு பெய்டு ப்ரமோஷன் அந்த மாதிரி எதுவுமே வந்து கிடையாது, எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆப் தான். ஸோ அதை வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன், அதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன், ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ அதுக்காக தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடியோ. ஸோ இந்த ஆப்பில் வந்து என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத, எந்த மாதிரிலாம் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து வீடியோக்குள்ளே போய் வந்து பார்த்துடலாம். ஃபஸ்ட் நீங்கள் வந்துட்டு உங்களோட மொபைலில் இருக்கக்கூடிய ப்ளே ஸ்டோருக்குள்ளே போயிடுங்க. ஸோ அந்த ப்ளே ஸ்டோரில் போயிட்டு அதில் மேலே வந்து ப்ரெக்னென்சி அப்படின்னு அடிச்சிங்க அப்படின்னாலே ப்ரெக்னென்சி ஆப்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து ஃபஸ்ட்டு வரும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து நிறைய வந்துருக்குது, ப்ரெக்னென்சி ட்ராக்டர், ஹிலோஃபை, மைலோ. ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய ஆப்ஸ் வந்து இருக்குது. ஸோ நான் யூஸ் பண்ண ஆப் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரெக்னென்சி ட்ராக்கர் இருக்குல்ல, ஃபஸ்ட் ஒன். ஸோ அதுதான் வந்து நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அதை வந்து இப்போ நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இது இன்ஸ்டால் ஆகிடுச்சு, நான் வந்து ஓப்பன் கொடுத்துட்டேன். ஸோ ஓப்பன் கொடுத்ததுமே பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்மளோட இது கேட்குது, அதாவது ப்ரெக்னென்சி ஆஸ்க் ஃபார் யுவர் கன்சென்ட் டு யூஸ் யுவர் பர்சனல் டேட்டா டூ அப்படின்னு கேட்டுக்குது. ஸோ அதை வந்து கன்சென்ட் கொடுத்துக்கோங்க. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணதுமே பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்மளோட லாஸ்ட் எல்எம்பி டேட் வந்து கேட்கும், அதாவது லாஸ்ட்டாக உங்களுக்கு எப்போ மென்சஸ் வந்து ஸ்டார்ட் ஆச்சுதோ ஸோ அந்த டேட் வந்து கொடுக்கணும். நான் பார்த்தீங்க அப்படின்னா July 21, 2022 அப்படிங்கிற டேட்டை வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அது கொடுத்ததுமே கீழே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட டியூ டேட்டு வந்துடுது, அதாவது நம்மளோட டெலிவரி டேட்டு வந்து வந்துடுது. ஸோ இது பண்ணதுமே கீழே பார்த்தீங்க அப்படின்னா கங்க்ராச்சுலேஷன்ஸ் யுவர் 28 weeks ப்ரெக்னென்ட் அப்படிங்கிறது வந்து உடனே வந்து வந்துடுது. ஸோ அது கீழே டன் இருக்குல்ல, ஸோ அதை வந்து கொடுத்து நம்ம வந்து உள்ளே போயிடலாம். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹோம் பேஜ் இருக்குது ஃபஸ்ட்டு. ஸோ அந்த ஹோம் பேஜில் வந்துட்டு நீங்கள் நமக்கு வந்து எத்தனை வீக்ஸ் ஆகிருக்குது அப்படிங்கிற டீட்டெயில் வந்து இருக்குது. ஸோ 28 weeks அப்படின் இருக்குது. தேர்ட் ட்ரைமஸ்டர், உங்களுக்கு வந்து இத்தனை நாள் வந்து லெஃப்ட்டு, அதாவது இவ்வளோ நாள் வந்து இன்னும் இருக்குது உங்களோட டெலிவரிக்கு அப்படிங்கிற டீட்டெயில் வந்து இருக்குது. அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா பேபி டைமென்ஷன் அப்படின்னு கொடுத்து, ஸோ லென்த்து, வெயிட்டு, அதுக்கப்புறம் பேபி வந்து என்ன சைஸில் இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா டுடேஸ் டிப்ஸ் அப்படின்னு கொடுத்து, டெய்லி பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து மாறிக்கிட்டே இருக்கும், அதாவது பேபிக்கு வந்து நம்ம எந்த மாதிரியான ஃபுட் எடுத்துக்கணும், ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு டிப்ஸ் வந்து பேபியோட கிக் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகும், ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு டிப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா டெய்லி வந்து இது வந்து மாறி வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அது மூலமாகவும் நம்ம வந்து நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ட்ரைம்ஸ்டர் சார்ட் இருக்குது, அதாவது ஃபஸ்ட்டு ட்ரைம்ஸ்டர் அப்படின்னா அதில் வந்து எத்தனை வீக்ஸ் இருக்கும், எத்தனை மந்த்தை வந்து நம்ம ஃபஸ்ட் ட்ரைம்ஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் அதுக்கு கீழே வந்து செகண்ட் ட்ரைம்ஸ்டர், தேர்ட் ட்ரைம்ஸ்டர். ஸோ இதை மொத்தனை டீட்டெயில்ஸ் நமக்கு தெரில அப்படின்னா இந்த ஆப்ஸ் மூலமாகவே நம்ம தெரிஞ்சுக்கலாம். நமக்கு இத்தனை மாதம் ஆச்சுது அப்படின்னா இது வந்து ஃபஸ்ட் ட்ரைம்ஸ்டரில் வரும், ஃபஸ்ட்டு 3 months ஃபஸ்ட்டு ட்ரைம்ஸ்டர், நெக்ஸ்ட்டு 3 months வந்து செகண்ட் ட்ரைம்ஸ்டர். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னாக்கா இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து வெயிட் ட்ராக்கர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா உள்ளே வந்து நம்மளோட ஹைட் அண்ட் வெயிட்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஒவ்வொரு டைம் நம்ம வந்து செக்அப் போகும்போது எவ்வளோ ஹைட், எவ்வளோ வெயிட் இருக்கும் அப்படிங்கிறத வந்து இதிலே வந்து ஆட் பண்ணி வச்சு நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறமா வந்து கீகிள் எக்ஸசைஸ் ட்ரெயினர், ஸோ அது கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்னாலும் இதில் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா பேபியோட கிக்கை வந்து கவுண்ட் பண்ணி வச்சுக்கலாம், ஸோ அது வந்து கிக் கவுண்டர் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கான்ட்ராக்ஷன்ஸை கவுண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு நம்ம என்னென்ன டீட்டெயில்ஸ் வந்து நமக்கு இதில் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க முடியுமோ அதெல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஹோம் பேஜில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் இருக்குது. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா மாம் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது, ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எத்தனை வீக்ஸ் வந்து ப்ரெக்னென்ட் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டே இருக்குது, 28 weeks ப்ரெக்னென்ட். ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீக்ஸில் மாமோட வந்து அதாவது அம்மாவோட பெல்லி வந்து எப்படி இருக்கும், உள்ளே வந்து என்ன மாதிரியான சேஞ்சஸ் நடக்கும், அம்மாவுக்கு எந்த மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கும், அம்மா வந்து எந்த மாதிரியான ஃபுட் எடுத்துக்கலாம், என்னெல்லாம் பண்ணலாம்
அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துட்டே இருப்பாங்க. இது வந்து ஒவ்வொரு வீக்ஸ்க்கும் வந்து தகுந்த மாதிரி இருக்கும். அதாவது நீங்கள் இப்போ தான் ஸ்டார்டிங் அப்படின்னாக்கா ஒரு 10 வீக்கில், அதாவது 10வது வாரம் வந்து எந்த மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கும், என்னென்ன சேஞ்சஸ் இருக்கும் அம்மாவுக்கு, ஸோ அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி இப்போ இந்த வீக்ஸில் வந்து உங்களுக்கு உங்கள் உடம்புல என்னென்ன மாற்றங்கள் வந்து ஏற்படும் அப்படிங்கிறதையும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து எந்த மாதிரியான ஃபுட் எடுத்துக்கலாம், ஸோ அப்படிங்கிற டீட்டெயிலை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வந்து 28 வீக்ஸ் அப்படிங்கிறதுனால யோகா அந்த டீட்டெயிலை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா பேபி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதில் வந்து பேபி வந்து 28 வீக்குக்கு வந்து எந்த மாதிரியெல்லாம் இருக்கும், பேபியோட பாடியில் வந்து எந்த மாதிரியான டெவலப்மெண்ட்ஸ் இருக்கும், பேபி வந்து ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சா இல்லையா, பேபியோட கிக் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு பேபி வந்துட்டு 28 வீக்ஸில் இன்னுமே வந்து பேபியோட மூமெண்ட் வந்து அதிகமாக இருக்கும், நம்ம வந்து அதிகமாக வந்து பேபியோட மூமெண்ட்டை வந்து ஃபீல் பண்ண முடியும் அப்படிங்கிற டீட்டெயிலை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆப்பில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ், இந்த ஹோம் பேஜ், அதுக்கப்புறம் மாம் அந்த பேபி. ஸோ இந்த மாதிரி நமக்கு தேவைப்படுற டீட்டெயில்ஸ் வந்து நிறையவே வந்து இதில் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கலெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களும் வந்துட்டு ஒவ்வொரு வீக்ஸ்லேயும் வந்து நீங்களும் வந்து நிறைய கேதர் பண்ணிக்க முடியும். ஒவ்வொரு வாரமும் உங்களை பற்றின டீட்டெயில்ஸும் உங்களை பேபியோட பற்றின டீட்டெயில்ஸும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க அந்த ஆப் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல். பை பை.